கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் தலா அஜித் நடித்த படம் தான் என்ன இருந்தால் இந்த படத்தில் திரிஷாவுக்கு பொண்ணாக ஒரு குழந்தை நட்சத்திரம் நடித்தாங்க அவங்க பேர் தான் அனிகா அவங்க அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக மலையாள படத்தில் நிறையா நடிச்சிருக்காங்க அவங்க நடித்த ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமான வைரலாச்சு இப்போது அவங்க ஹீரோயின் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க வந்து இப்போ குழந்தையாவும் இல்லை ஒரு டீனேஜ்க்கு எல்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டுங்கெட்டாம் வயசில் இருக்காங்க இப்போ வந்து நான் ஹீரோயினே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப அவசரப்படுறாங்களோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அவங்களோட பிஹேவியர் இருக்குது உதாரணத்துக்கு அவங்களே இன்டர்வியூ என்ன சொல்லிக்கானா என்னை சின்ன பொண்ணுலாம் சொல்லாதீங்க நான் வந்து ஒரு ஹீரோயின் ஆக போகிற ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய கிளாமர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டுருந்தாங்க இதுக்கே நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு இப்போது இதே அணிக ஃபாலோ பண்ணி தான் இன்னொரு குழந்தை நட்சத்திரம் இதை அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க அதுங்க வேற யாரும் கிடையாது உலகநாயகன் கமலஹாசனோட பாபநாசம் படத்துல அவருக்கு வந்து சின்ன பொண்ணா நடிச்ச அந்த பொண்ணு தான் அவங்க பேர் எஸ்தர் அணில் இவங்க வந்து மலையாளத்தில் வந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ அணிக மாதிரிய இவங்களும் சீக்கிரம் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்களாம் அதனால் தான் நிறையா ஃபோட்டோஸெல்லாம் நடத்தி ரொம்பவே கிளாமரான ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்களாம் இப்போ கூட ஒரு வந்து அவங்க ரொம்பவும் கிளாமராக கிளீவேஜாக இருக்கிற ஒரு ஸ்டில்லை வந்து விட்டுருக்காங்க இதனால் ஒரு பொறுப்பான இளைஞர்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ரொ ரொம்பவே அக்கறையோடையும் அதே சமயத்தில் கொஞ்சம் காட்டமாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பட் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களோட இனிமேல் நடந்துக்கிற நடவடிக்கைகள் தான் இருக்குது பட் ஹீரோயின் ஆகிறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் இருக்குது உடையடாக எல்லாரும் ஹீரோயின் ஆக முடியாது குழந்தை நெசத்தில் அறிமுகமான கண்டிப்பாக ஒரு பத்து டு பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு கேப் இருக்கும் அந்த இந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது இதுதான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு பெண் குழந்தை நட்சத்திரத்துக்கும் ஏன் கமல் மாதிரியான ஆண் குழந்தை நட்சத்திரத்துக்கும் இதுதான் நடந்துச்சு ஒரு அஞ்சு வயசு அதிகமாகி பத்து வயசு வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க பத்து டு பதினெட்டு வரையும் அவங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஹீரோவாகவும் நடிக்க முடியாது குழந்தையாகவும் நடிக்க முடியாது பொண்ணுங்களுக்கும் அதுதான் ஹீரோயினாகவும் நடிக்க முடியாது குழந்தையோ மறுபடியும் நடிக்க முடியாது அந்த கேப்பு மிகவும் போராட்டமான காலகட்டம் தான் அதை தாண்டி தான் வரணும் ஆனால் அந்த விஷயத்த இந்த அணிகவும் எஸ்தரும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை இந்த உங்களுக்கு உடனே லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் சுவையாக தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்